ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடநாடு ஆபரேஷன் ஒரு நிகழ்ச்சி போட்டீங்களா இல்லையா? இப்ப கூட போட்டீங்களா இல்லையா? ஆறு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி ஓடும். அதுல சயான் உட்பட 12 பேரையும் உங்களுடைய ரிப்போர்டர் விசாரித்து கொடநாடுக்கே அழைச்சிட்டு போய் அந்த அந்த காவலாளி எப்படி இறந்தாருன்னு முதற்கொண்டு அவங்க செஞ்சு காமிச்சு கடைசியா ஒரு செல்போன்ல ஒரு போட்டோவா காமிச்சு இவர் தான் எங்களை வந்து கூப்பிட்டாருங்கிற வரைக்கும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களே. நான் கேட்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீங்களும் உங்க அப்பாவும் தான் சொன்னீங்க 19லயும் 21லயும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பொள்ளாச்சியவும் கொடநாடையும் மக்கள் மன்றத்தில் கொண்டாந்து நிறுத்துவோம். நீங்க அது யார் குற்றவாளிங்கிறத நாங்க சொல்ல விரும்பல. நீங்க கண்டுபிடிங்க. ஏங்க நீங்க வாக்கு கொடுத்தீங்க. என்ன ரெண்டு வருஷம் வாங்க வேணும். ஏன்னா உங்க 18 நியூஸ் 18 எடுத்து பாக்க சொல்லுங்க. சரி, கர்ல சீனிவாசன் அவருக்கு அனுப்பி விடுங்க. சரி, கொடநாடுனுடைய ரிசர்ச் நீங்க பண்ணிருக்கீங்க தெரியுமா? அந்த ஒரு சார் தமிழ்நாடு போலீஸ் திருவண்ணாமலையில திருநாங்களை ஹரியானால போய் புடிச்சிட்டு வர்றவங்களுக்கு கொடநாடுல தப்பு பண்ணவங்களை பிடிக்க முடியாதாங்க. இவ்வளவு ஆதாரம் இருந்தோம் நீங்க